ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாட் நெக்ஸ்ட் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டியூவல் டிகிரி, இன்டகிரேட்டட் டிகிரி அண்ட் சாண்ட்விச் கோர்ஸ், இந்த மூணுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நம்ம டியூவல் டிகிரிக்கும் இன்டகிரேட்டட் டிகிரிக்கும் இருக்கிற சில சிமிலாரிட்டிஸ் பார்ப்போம். ஒன்ஸ் உங்களோட டியூவல் டிகிரி அல்லது இன்டகிரேட்டட் டிகிரிக்கு உள்ள போய் நீங்க அட்மிஷன் கிடைச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க நடுவில் உங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கும் போது தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவும் எழுத சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க தனியா ஏதாவது படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, லைக் பிடெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு காலேஜ்ல எம்டெக் போய் படிக்கணும் அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா, சில காலேஜஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்லலாம். பட் இந்த மாதிரி டியூவல் அண்ட் இன்டகிரேட்டட்னு வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வராது. அண்ட் இன்னொன்னு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பிடெக் படிக்கிறீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு எம்டெக் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆகும். சோ தட் உங்களுக்கு ரெண்டுத்தையும் முடிக்கிறதுக்கு எப்படியும் 6 இயர்ஸ் எடுக்கும் இல்லையா? பட் டியூவல் இன்டகிரேட்டட்ல பாத்தீங்கன்னா, நீங்க மொத்தமா எம்டெக் படிக்கிறதா இருந்தா 5 இயர்ஸ் ஆகும். தட் இஸ் நீங்க ஒரு வருஷத்தை சேவ் பண்ற மாதிரியும் வரும். சோ இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே டியூவல் டிகிரிக்கும் இன்டகிரேட்டட் டிகிரிக்கும் இருக்கிற காமனான சில விஷயங்கள். சோ டியூவல் டிகிரிக்கும் இன்டகிரேட்டட் டிகிரிக்கும் இருக்கிற சில வித்தியாசம் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்க டியூவல் டிகிரி படிக்கிறதா இருந்தீங்கன்னா ரெண்டு சர்டிபிகேட் கிடைக்கும். தட் இஸ் நீங்க பிடெக் படிச்சுட்டு எம்டெக் படிக்கிறதா இருந்தீங்கன்னா டியூவல்ல, அப்போ உங்களுக்கு ஃபைனலா ரெண்டு டிகிரியும் முடிச்சதுக்கு அப்புறம் பிடெக் முடிச்சதுக்கும் ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் அண்ட் எம்டெக் முடிச்சதுக்கும் ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். இதுவே இன்டகிரேட்டட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டெக் முடிச்சதா ஒரே ஒரு சர்டிபிகேட் தான் கிடைக்கும். நீங்க பிடெக்கும் முடிச்சிருப்பீங்க, எம்டெக்கும் முடிச்சிருப்பீங்க, பட் சர்டிபிகேட் உங்களுக்கு ஃபைனலா எம்டெக் முடிச்சதா மட்டுமே தான் வரும். அடுத்தபடியா டியூவல் டிகிரிக்கும் இன்டகிரேட்டட் டிகிரிக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்டிசிப்ளினரி. தட் இஸ் இப்போ நீங்க ஒரு டியூவல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா, பிடெக் எடுத்து படிச்சிட்டீங்கன்னா அடுத்து எம்டெக் நீங்க வேற ஏதாவது ஒரு கோர்ஸும் கூட நீங்க படிக்கலாம். அதுவே இன்டகிரேட்டட்ல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் எம்எஸ்சி போகும்போது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிற மாதிரி வரும். தட் இஸ் இன்டகிரேட்டட்ல நீங்க யூஜில என்ன படிச்சீங்களோ அதே தான் பிஜிலையும் படிக்கிற மாதிரி வரும். பட் டியூவல்ல அப்படி கிடையாது. நீங்க யூஜில என்ன படிச்சிருக்கீங்களோ அதே தான் இன்டகிரேட்டட்ல படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது படிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க படிக்கலாம். அடுத்து டியூவல் கோர்ஸ் அண்ட் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ரெண்டுமே நீங்க ஒரே காலேஜ்ல தான் படிச்சு ஆகணும். ஏன்னா நீங்க அட்மிஷன் போடும் போதே நான் டியூவல் தான் படிக்க போறேன், இன்டகிரேட்டட் தான் படிக்க போறேன்னு தீர்மானிச்சுட்டு தான் அப்ளை பண்ணுவீங்க. சோ நீங்க முடிக்கிற வரைக்கும் ஒரே காலேஜ்ல தான் முடிச்சாகணும். டியூவல் கோர்ஸ் பாத்தீங்கன்னா சில காலேஜ்ல லேட்டரல் என்ட்ரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐஐடி இந்த மாதிரி காலேஜஸ்ல லேட்டரல் என்ட்ரி இருக்கு. பட் இன்டகிரேட்டட் கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எந்த காலேஜ்லயுமே லேட்டரல் என்ட்ரி கிடையாது. லேட்டரல் என்ட்ரிங்கிறது டைரக்டா செகண்ட் இயர் போடுறது, அதுதான் லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியா டியூவல் டிகிரியில இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சிருக்கேன், அடுத்து எனக்கு நெட்ஒர்க் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா தாராளமா நான் அடுத்து போய் ஒரு நெட்ஒர்க் செக்யூரிட்டிக்கான கோர்ஸ் படிப்பேன். பட் அட் த சேம் டைம் நான் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்ச நிறைய விதமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு தேவையில்லாம தான் போகுது, அதெல்லாம் நான் நெட்ஒர்க் செக்யூரிட்டியில படிப்பேன்னு சொல்ல முடியாது. இதுவே நீங்க டியூவல் டிகிரி படிக்கும் போதே நான் நெட்ஒர்க் செக்யூரிட்டியை பத்தி தான் படிக்க போறேன்னு நீங்க சொல்லி காலேஜ்ல அட்மிஷன் போடும் போதே நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத நிறைய சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிக்க போறது கிடையாது. எந்த சப்ஜெக்ட்ல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, எதுல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை பத்தி மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க படிப்பீங்க. இது உண்மையாவே ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். சோ இதெல்லாம் தான் டியூவல் டிகிரிக்கும் இன்டகிரேட்டட் டிகிரிக்கும் இருக்கிற சில வித்தியாசங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது சாண்ட்விச் கோர்ஸ். சாண்ட்விச் கோர்ஸ் பத்தி சொல்லணும்னா, யூஜில நீங்க எக்ஸ்ட்ரா 1 இயர் படிக்கிற மாதிரி இருக்கும் சாண்ட்விச் கோர்ஸ்ல. எஸ், தட் இஸ் நீங்க 4 இயர்ஸ் படிக்கிறதா இருந்தீங்கன்னா அதை நீங்க சாண்ட்விச் கோர்ஸ்ல 5 இயர்ஸ் படிக்கிற மாதிரி வரும். இந்த 1 எக்ஸ்ட்ரா இயர்ல நீங்க பாத்தீங்கன்னா 2000 hours இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும். இதுல உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும் இந்த ட்ரைனிங்காகவே. உங்க யூஜி சர்டிபிகேட்டோட இந்த ட்ரைனிங்கான சர்டிபிகேட்டும் சேர்த்து தரப்படும். இந்த 5 வருஷத்துக்கான கோர்ஸ் 10 செமஸ்டர்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் பாத்தீங்கன்னா 4 இருந்து 5 சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் நீங்க படிப்பீங்க. ரெகுலரா படிக்கிற ஒரு பி ஸ்டூடெண்ட்க்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர்லயும் 6 சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் படிப்பாங்க. பட் இங்க நீங்க 4 இருந்து 5 சப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் தான் படிப்பீங்க. அண்ட் இந்த சாண்ட்விச் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் உங்களுக்கு எல்லா செமஸ்டருக்கும் ஒரு முறை இருக்கதான் செய்யுது. யூஸ்வலா மார்னிங் டைம் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வரும். 3rd இயர் படிக்கிறப்ப உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் தருவாங்க. ஆல்சோ வித் தட் நீங்க ஒரு மினி ப்ராஜெக்ட்டும் பண்ற மாதிரி வரும். சாண்ட்விச் கோர்ஸ் படிக்கிற எல்லா கேண்டிடேட்ஸும் எண்ட் ஆஃப் த 3rd இயர்ல 2 மாசத்துக்கு இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி வரும். இந்த இன்டர்ன்ஷிப் அவங்க எந்த காலேஜ்ல சாண்ட்விச் கோர்ஸ் படிக்கிறாங்களோ அந்த காலேஜ்லயே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வெளியில போய் கூட தனியா பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் சில காலேஜ்ல பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கே ஃபாரின்ஸ்க்கெல்லாமும் அனுப்புறதாவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா சாண்ட்விச் கோர்ஸ் பெஸ்ட்
ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். என்ன ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸ்ட்ரா 1 இயர் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். இன்னும் முக்கியமா இந்த சாண்ட்விச் கோர்ஸ்ல இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாண்ட்விச் கோர்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் இன்டர்ன்ஷிப்ஸும் பண்றாங்க இல்லையா, அதுக்கான சர்டிபிகேட்ஸும் தருவாங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஃபைனலா அவங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாதான் அந்த சர்டிபிகேட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. சாண்ட்விச் கோர்ஸ் படிச்ச கேண்டிடேட்ஸோட இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட்ஸ் ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டா தான் பார்க்கணுங்கிறது போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் சொல்லியிருக்க கைட்லைன்ஸ்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாயிண்ட். ஸோ ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே இது ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிபிகேட்டா தான் பார்ப்பாங்க. ஸோ சாண்ட்விச் கோர்ஸ்ல சொல்ல வர விஷயம் என்னன்னா, சாதாரண ஒரு யூஜி டிகிரி மாதிரி தான், பட் எக்ஸ்ட்ரா 1 இயர் சாண்ட்விச் கோர்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். அந்த 1 இயரும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கா தான் வரும். இதுல எந்த ஒரு பிஜி கோர்ஸும் கிடையாது, டியூவல் டிகிரி அண்ட் இன்டெகிரேட்டட் டிகிரி மாதிரியும் கிடையாது. இட்ஸ் அ கம்ப்ளீட் யூஜி கோர்ஸ் வித் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஸோ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.